सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। यम प्रव्रजंत मनुपेतम अपेत कृत्यम द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तम सर्वभूत हृदयम मुनिम आनतोस्मि। नारद उवाच अनया आकाशवाण्यापि गोप्यत्वेन निरूपितम् किंवा तत्साधनं कार्यं येन कार्यं भवेत् तयोः क्व भविष्यन्ति संतः ते कथं दास्यन्ति साधनं मया अत्र किं प्रकर्तव्यं यदुक्तं व्योमभाषया। सूत उवाच तत्र द्वावपि संस्थाप्य निर्गतो नारदो मुनिः तीर्थं तीर्थं विनिष्क्रम्य पृच्छन् मार्गे मुनीश्वरान् वृत्तान्त श्रूयते सर्वैः किञ्चित् निश्चित्य नोच्यते असाध्यं केचन प्रोचुः दुर्ज्ञेयम् इति शापरे मूकीभूतास्तथा अन्ये तु कियन्तः तु पलायिताः। அந்த அசரீரி வாக்கு ஒண்ணு கேட்டது, நாரதர் கவலைப்பட்டு கோவிந்தம் ஸ்மரயாமாச கண்ணனை நினைச்சப்போ அங்க ஒரு அசரீரி வாக்கானது ஒரு கேட்டது, இந்த மாதிரி நீ வந்து உனக்கு சாதுக்கள் ஒரு காரியத்தை சொல்லுவா, அந்த சத்காரியத்தை நீ பண்ணா இந்த ஞானமும் வைராகியமும் உன்னுடைய கவலை தீர்ந்துரும் அப்படிங்கறது அந்த அசரீரி வாக்கு சொல்லிட்டு நாரதருக்கு காலம் வந்துருது. இப்ப அந்த அசரீரி வாக்கும் சொன்னது வந்து ரொம்ப கோப்பியமா இருக்கே, இதை எப்படி நம்ம வந்து என்ன காரியம் அது, எதனால நம்ம வந்து இந்த ஞான வைராக்கியத்தை வந்து எழுப்ப முடியும், பக்தியானது எப்படி பரவும் அப்படின்னுட்டு அவருக்கு கவலை வந்தது. அப்போ சூத்தர் வந்து ஆரம்பிக்கிறார், ரெண்டு பேரையும் அங்க நிறுத்திட்டு நாரதர் ஒவ்வொரு இடமா போய் சுத்தி ஒவ்வொரு முனீஸ்வரால்ட்ட எல்லார்ட்டையும் கேட்கிறார், மார்க்கே முனீஸ்வரானு பிரச்சன்னு. இது என்ன கதைன்னு கேக்குறச்சு, ஒவ்வொருத்தர் சில பேர் வந்து அசாத்தியம்னு சொல்றா, சில பேர் வந்து எனக்கு புரியவே இல்லை புலப்படவே இல்லைங்கிறா, சில பேர் வாய புத்தின்னு இருக்கா, சில பேர் ஓடியே போயிட்டா அப்படின்னு முடிச்சார். இந்த கதையானது இப்ப வந்து ஊர் பூர பரவித்து, ஹாஹாகாரோ மகான் ஆசீத்து திரைலோக்கியே விஸ்மயாவகா வேத வேதாந்த கோஷைச்ச கீதா பாடைஹி விபோதிதம். சோ ஹாஹாகாரஹா மகான் ஆசீத் திரைலோக்கியே விஸ்மயாவகா, திரைலோக்கியே மூவுலகத்திலும் விஸ்மய ஆவகா மகான் ஹாஹாகாரஹா ஆசீத். விஸ்மயாவகா விஸ்மயம் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஆவகம், ஆச்சரியத்தை வியப்பை உண்டாக்கும் ஒரு ஹாஹாகாரஹா, ஹாஹாங்கிற ஒரு சப்தம், ஹாஹாகாரஹா ஹீஹீகாரஹா இதெல்லாம் வந்து அந்த காரஹாவை சேர்த்தோம்னா அந்த சப்தத்தினுடைய அதையே அப்படியே சொல்ற மாதிரி இருக்கும். சோ ஹாஹாகாரஹா விஸ்மயாவகா மகான் ஹாஹாகாரஹா, மூ உலகத்திலயும் இப்ப வந்து எல்லாருக்கும் ஹாஹா இது என்ன நடந்துருதோ இது என்ன நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறா. இப்போ என்னன்னு பேசிக்கிறாங்கிறது தான் அடுத்த ஒரு நாலஞ்சு லைன்ல இருக்கு. சோ என்ன பேசிண்டா ஒவ்வொருத்தரும், நாரதர் ஒவ்வொரு தீர்த்தம் தீர்த்தம் கத்வா, ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் போய் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் போய் அவர் வந்து உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இதான் நடந்தது இதான் நடந்ததுன்னு கேட்டுருக்கு. அப்போ அங்க கேட்டவாள்லாம் சும்மா இருப்பாளா, அவா ஒருத்தருக்கு பேசிப்பாளோ இல்லையோ. இந்த இப்படிதானே நமக்கு வந்து இந்த கிரேப் வைனுங்கிறது ஓடுறது, ஒரு ரூமர் கிரேப் வைன் ஓடிண்டே இருக்குமோ இல்லையோ. இந்த இடத்துல என்ன மாதிரி எல்லாரும் பேசிக்கிறான்னா, வேத வேதாந்த கோஷைஹி ச கீதா பாடைஹி விபோதிதம். சோ வேதங்கள் வேதாந்தங்கள் இவைகளுடைய கோஷங்கள்னாலையும் கீதைய சொல்றதுனாலையும் விபோதிதம் எழுப்பப்பட்டதாமே அப்படிங்கிறா. சோ எல்லாமே அது வந்து என்ன விதமான ஒரு ஹாஹாகாரம் உலகத்திலும் கிளம்பிட்டுங்கிறத அப்படி சொல்லிட்டு வர, வேதம் எல்லாம் சொன்னாலாம் கீதா பாடங்கள்லாம் கீதையெல்லாம் சொன்னாலாம் அதை சொல்லி எழுப்ப ட்ரை பண்ணாலாமே விபோதிதம் எழுப்பப்பட்டது, ஆனா என்னாச்சு யாருமே எழுந்துக்கலையாமே அப்படின்னுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகுது. சோ இங்க என்ன சொல்றார், மகான் திரைலோக்கியே முப்புலகிலும் விஸ்மய ஆவகா மகான் ஹாஹாகாரா ஆசீத், ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு ஹாஹா எனும் ஒரு பெரிய சப்தமானது ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, வேத வேதாந்த கோஷைச்ச வேதங்கள் வேதாந்தங்கள் இவைகளினுடைய கோஷத்தினால கீதைய படிக்கிறதுனாலையும் விபோதிதம் எழுப்பப்பட்டவராமே அப்படின்னு முடிச்சுட்டு, பக்தி ஞான விராகானாம் ந உததிஷ்டது த்ரிகம் யதா உபாயோ நாபரோஸ்தீதி கர்ணே கர்ணே அஜபன் ஜனாஹ. பக்தி ஞான விராகானாம்
न उदतिष्ठत् त्रिकम् यदा उपायः न अपरः अस्ति इति कर्णे कर्णे अजपन्न जनाः जनाः कर्णे कर्णे अजपन्न ஒவ்வொருத்தரோட காதுல சொன்னாலும் இந்த குழந்தைகள் சுத்தி நம்ம வந்து விளையாடிருப்போம் என்னன்னா ஒரு ஏதாவது ஒரு பிரேச நம்ம மனசுல நினைச்சுடுறது அதை வந்து ஒருத்தருக்கு சொல்றோம் காதுல அதுக்கப்புறம் அவ இன்னொருத்தருக்கு சொல்லுவா அங்க இருந்து இன்னொருத்தருக்கு சொல்லுவா இது எப்படி கடைசியில மறுபடி நம்மளுக்கே வருங்கிறது புரியாது இங்க எப்படி மாறி இருக்குன்னா அந்த ஒரு ஐடியாலதான் நான் வந்து இது நடந்திருக்கணும்னு சொல்றேன் ஏன்னா பக்தியோ எழுந்தாச்சு பக்தி வந்து எழுந்துக்கலன்னு இங்க வந்து சொல்லிருக்காருன்னா இது இந்த ரூமர் வந்து இப்படி கிளம்பித்துங்கிறதா தான் இருக்கணும்னு தோன்றது ஏன்னா என்ன சொல்றார் எதா எப்பொழுது பக்தி ஞான விராகானாம் திரிகம் ந உததிஷ்டது எப்பொழுது பக்தி ஞானம் விராகம் மூன் இவைகளினுடைய திரிகம் திரிகம்னா சமூகம் த்ரயாணாம் சங்கா திரிகம் அல்லது த்ரயம் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் சோ அந்த கண்ணு பிரத்தியமும் வரலாம் இல்லைன்னா த்ரயம்னும் சொல்லலாம் நம்ம சோ பக்தி ஞான விராகானாம் த்ரிகம் இந்த மூவரும் பக்தி ஞானம் வைராகியம் இம்மூவருமே எதா நான் உததிஷ்டது மூணு பேரும் எழுந்துக்கல இங்க நமக்கு தெரிஞ்சது என்ன கதைப்படி பக்தி வந்து எழுந்து உட்கார்ந்து அழுதுன் இருக்காங்க ஞானமும் வைராகியமும் வந்து ஒரு ஒரு வார முழுப்பு வந்துருத்தவாளுக்கு ஆனா சுவாப பாராயணம் அப்படிதான் இருக்கு கதை இங்க ஆனா எப்படி போகிறது ஒவ்வொருத்தர்டேந்து இன்னொருத்தருக்கு எப்படி கதை மறுவருதுன்னா பக்தி ஞான விராகானாம் த்ரிகம் பக்தி ஞானம் வைராகியம் அவ மூணு பேரும் இருக்காளும் இல்லையோ நான் உதத்திஷ்டதான் எழுந்துக்கவே இல்ல அவ உபாயகா நான் அபரகா அஸ்தி வேற ஒரு உபாயமும் இல்லை எதா தே நான் உதத்திஷ்டது எப்பொழுது அவர்கள் எழுந்துக்கல்லையோ எப்பொழுது அந்த பக்தி ஞான வைராகியத்தினுடைய ஒரு மூன்று சமூகம் அதாவது அந்த திரிகம்ங்கிறது எப்படி வருதுன்னா த்ரயாணாம் சமூகா இப்ப வந்து மூணு புஸ்தகங்கள் இருக்கு புஸ்தகம் ஏகம் ரெண்டு மூணு நாலு அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறச்சு அந்த அந்த மூணு புஸ்தகங்களுடைய ஒரு ஒரு சமூகம்னு சொல்றச்சு புஸ்தக த்ரயம் இன்னைக்கு வந்து இத ஒரு ஒரு சௌகரியத்துக்காக சிங்குலரே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே ஏக வச்சனமே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமேங்கிறதுக்காக புஸ்தக துவயம் புஸ்தக த்ரயம் அப்படின்னு பண்றா சம்ஸ்கிருதத்தினுடைய மகாத்மியம் வந்து நமக்கு த்விவச்சனமும் தேவை பகுவச்சனமும் தேவை இருக்கணும் அதுதான் அதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே அந்த வைசிஷ்டியத்தை விட்டுட்டு இப்ப வந்து ரொம்ப சர்வசாதாரணமா அதை வந்து யூஸ் பண்ற அந்த த்ரிகம்மோ இல்ல த்ரயம்மோ துவயம்மோ இந்த மாதிரி இல்ல சதுஷ்டயம் நமக்கு சொல்ல வரலன்னா ஏன்னா இப்ப சத்வாரஹா ஜனாகா அப்படின்னு சொல்லணும்னா அதை கரெக்டா இப்ப நான்கு ஜனங்களை நான் பார்த்தேன்னா சதுரஹா ஜனானுன்னு வரணும் சத்வாரி சப்தம் தெரியலன்னா நமக்கு வந்து வி ஆர் லாஸ்ட் சோ ஈஸியா என்ன பண்ணிடுறா எல்லாரும் ஜன சதுஷ்டயம்னு சப்தத்தை மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா இப்படி சொல்லிட்டு போறா இங்க வந்து புராணம் அப்படி இல்லை நமக்கு வந்து பலவிதமான யூசேஜ நமக்கு வந்து சொல்லி கொடுத்துரும் புராணங்கள் இந்த இடத்துல வந்து மெயினா எல்லாரும் வந்து கிடுகிடுன்னு வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ரூமர் பரவறதுங்கிறத வந்து கிடுகிடுன்னு சொல்லுவோம் மூலியம் ஆ மூணு பேருமே அப்படிங்கிறோம் அந்த மூணு பேரும் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க வந்து பக்தி ஞான விராகானாம் த்ரிகம் மூன்று பேரும் ந உததிஷ்டது எழுந்துக்கவே இல்லை உபாயா அப எதா ந உததிஷ்டது எப்பொழுது எழுந்துக்கலையோ ததா அப்பொழுது உபாயா அபரகா ந அஸ்தி வேற உபாயமே இல்லை அப்படின்னு நாரதருக்கு வந்து தோணி போயிடுதான் என்ற விஷயத்தை கர்ணே கர்ணே ஒவ்வொரு காதிலும் ஜனங்கள் ஜனாகா அஜபன் அஜபன்னா திருப்பியும் திருப்பியும் சொல்றது அதாவது அவதன்னுங்கிறது வந்து ஒரு தடவை சொல்றது ஜபம் பண்றதுன்னா ஜபத்தின்னா என்ன மறுபடியும் மறுபடியும் அதையே திருப்பி திருப்பி சொல்றது இல்லையா அப்படித்தானே நமக்கு வந்து இது பரவாயில்லது சோ அதனால உபாயா நான் அபரகா அஸ்தி இது கர்ணே கர்ணே அஜபன்னு ஜனாகா ஒவ்வொருத்தர் காதலையும் வந்து ஜனங்கள் சொன்னாலாம் அதனால பக்தி ஞான விராகானாம் திருகம் எதான உததிஷ்டது எப்பொழுது பக்தி ஞானம் வைராக்கியம் இவை மூன்றுமே எழுந்துக்கவில்லையோ அப்பொழுது வேற உபாயம் இல்லை என்று ஒவ்வொரு ஜனங்களும் ஜனங்கள் ஒவ்வொருவரின் காதிலும் கூறினார்கள் அவரா யோகினா நாரதேனாபி ஸ்வயம் நஜ்ஞாயதே துயது தத் கதம் சக்கியதே வக்தும் இதரைரிக மாம்சை ஏவம் ரிஷிகணை பிருஷ்டைஹி நிர்ணீய உக்தம் துராசதம் சாட்சாத் நாரதருக்கே தெரியல என்ன மத்த சாதாரண ஜனங்கள்லாம் எம்மாத்திரம்
ஆளுக்கா சொல்ல முடியுமா? இது நாரத் யோகினா நாரதேன்னு நாரதருக்கு வந்து விசேஷணம் போடுறாரு. யோகி, பரம யோகி அவர். பின்னாடி யோக பாஸ்கரஹான்னுட்டு அட்ரஸ் பண்ணுவார் சனத்குமாரர். யோக பாஸ்கரஹா, அதாவது அப்படியே யோகிகளுக்கெல்லாம் நடுவுல ஒரு சூரியன் போல இருக்கக்கூடியவர், யோகத்தை தெரிவிக்கக்கூடிய. உலகத்துல நமக்கு வந்து விஷயங்கள் தெரியணும்னா இந்த சூரியன் இருக்கணும், சூரிய ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிரகாசம்ங்கிறது இருக்கணும். அப்படி உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பிரகாசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூரியன், இவர் எப்படி யோகத்துக்கு வந்து சூரியன் போல இருக்கிறவரா நாரதர். அதுக்கு அவர் அட்ஜெக்டிவ் போடுறார், யோகினா நாரதேனாபி யது ஸ்வயம் ந ஜாயதே. எந்த ஒரு விஷயமானது யோகியான நாரதருக்கு ஸ்வயம் தானா தனக்கே தெரியலையோ, தது அந்த விஷயத்தை பத்தி வக்தும், தது வக்தும் அதை கூறுவதற்கு கதம் மானுஷைஹி வக்தும் சக்கியதே, இதரேஹி மானுஷைஹி, இக இவ்வுலகத்தில், இந்த இக இவ்வுலகத்தில் இதரேஹி மானுஷைஹி மற்ற மனிதர்களால் கதம் வக்தும் சக்கியதே, எவ்வாறு கூறுவதற்கு இயலும். யோகினா நாரதேனாபி எது ஸ்வயம் ந ஜாயதே தத்து, அந்த தூ அவன்னா இங்க சேர்த்துக்கலாம், அதையோ என்றால் அப்படின்னு அந்த வந்து ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கணும், இன் கான்ட்ராஸ்ட்னு அர்த்தம். அந்த ஒரு விஷயத்த வந்து மத்தவாளால சொல்ல முடியுமா? எது நாரதர், யோகியான நாரதராலேயே வந்து கூற முடியாத ஒரு விஷயத்தை, அந்த ஒரு விஷயத்தை மானுஷைகி இதரேகி மானுஷைகி மற்ற மனிதர்களால் எவ்வாறு கூற முடியும், கதம் பக்தும் சக்கியதே. ஏவம் இவ்வாறு ரிஷிகணைஹி பிருஷ்டைஹி நிர்ணய உக்தம் துராசதம். சோ அதுல வந்து ஏவம் இவ்வாறு பிருஷ்டைஹி ரிஷிகணைஹி ஏவம் பிருஷ்டைஹி, இந்த மாதிரி யாரால முடியும், யாரால முடியும், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமான்னு நாரதர் பிருஷ்டைஹிங்கிறதுல இங்க வரணும், ஏவம் பிருஷ்டைஹி ரிஷிகணைஹிங்கிறதுக்கு அங்க வரணும். சோ நாரதர் வந்து இவ்வாறு ஒவ்வொரு முனிவரையும் போய் கேட்ட பொழுது, ஏவம் இவ்வாறு ரிஷிகணைஹி பிருஷ்டைஹி ரிஷிகணைஹி கேட்கப்பட்ட அந்த ரிஷிகளினால் நிர்ணய தீர்மானித்து என்னன்னு சொன்னாவா அப்படின்னா, கடைசியில வந்து கன்க்ளூஷன் துராசதம் உக்தம், இது வந்து துக்கேன ஆசாத்தியதேங்கிற, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இதை அடையணும், துக்கேன ஆசாத்தியதே, ரொம்ப துராசதம்னா ரொம்ப, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அட்டைன், இந்த ஒரு உபாயம் என்னங்கிறது யாராலையுமே முடியல, சாட்சாத் நாரதரால முடியல, என்ன கதம் இதரகி மானுஷைகி கிரியதே, எப்படி மத்தவாளால முடியும் அப்படின்னு இந்த மாதிரி ரிஷிகள் எல்லாம் கேட்ட பொழுது நிர்ணய மொத்தமா எல்லாரும் தீர்மானிச்சு என்ன சொன்னான்னா, துராசதம் உக்தம் அப்படின்னா துராசதம் இது உக்தம். சோ யோகினா, யோகியான நாரதருக்கே எந்த ஒரு விஷயம் ஸ்வயமாக தெரியவில்லையோ அந்த விஷயமானது மற்ற மனுஷர்களால் இவ்வுலகத்தில் எவ்வாறு கூற முடியும், எவ்வாறு கூற இயலும் அப்படின்னு இந்த மாதிரி கேட்கப்பட்ட ரிஷிகள் நிர்ணயித்து அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டா, ரொம்ப கடினமான ஒரு விஷயம்னு சொல்லி முடிச்சுட்டாவா. ததஹா சிந்தாதுரஸோ அத, இப்ப வந்து என்ன மத்த இடங்கள்ல எல்லாம் வந்து என்ன நடந்ததுங்கிறது ஆயிடுது, இப்ப நாரதர் என்ன பண்ணார், இங்க இருந்து அவர் வந்து போய் பதரிகாசிரமத்துல அங்க பதரி வனத்துல போய் நான் வந்து உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணிதான் இதை வந்து பத்தி தெரிஞ்சாகணும் அப்படின்னு தீர்மானிச்சு நாரதர் இங்க இருந்து பதரி வனம் போனார். இப்ப நம்ம கான்டெக்ஸ்டுக்கு வந்துட்டோமா, முதல்ல நாரதர் வந்து சனத்குமாரால பதரிகாசிரமத்துல பார்த்தாருங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, அந்த பதரிகாசிரமத்துல சனகாதிகள்கிட்ட நாரதர் தன்னுடைய கதைய சொன்னார், பக்திய பார்த்தேன், இது பண்ணேன், இது பண்ணேன், இது பண்ணேன்னுட்டும், எப்படி இங்க வர குதஹா அத்ர ஆகமனம்னு அவ கேட்டதுக்கு இப்ப இங்க வந்து சொல்றார். ததா சிந்தாதுரஹா சஹா நாரதஹா அத பதரி வனம் ஆகதஹா தபஸ்சராமி சாத்ரேதி ததர்த்தம் கிருத நிச்சயஹா. ததா பிறகு, பிறகுன்னா எல்லா ரிஷிகளும் இத வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம், இதுக்கு உபாயம் கிடைக்க முடியாதுன்னு அவ தீர்மானித்து கூறின பிறகு சிந்தாதுரஹா, சோ ததஹாங்கிறச்சு பிறகுங்கிறதோட இல்லாத எதற்கு பிறகுன்னு மனசுல அப்பப்ப வாங்கிட்டே வரணும், அப்பதான் நமக்கு வந்து முந்தின ஸ்லோகத்தோட ஒரு கனெக்ஷன் வந்துட்டு இருக்கும். ததஹா சிந்தாதுரஹா சஹா கவலையினால் ஆதுரஹா கஷ்டப்படுற சஹா அந்த நாரதர் அத, அதற்கு
சிந்தையினால் அந்த காரணத்தினால் அத பதரிவனம் ஆகதா பதரிவனத்துக்கு வந்தார் பதரிகாசிரமத்துக்கு வந்தார் எதுக்காக வந்தார்னா தபஸ்சராமி அத்ர இதி ததர்த்தம் கிருத நிச்சய அத்ர இங்கு இந்த பதரிகாசிரமத்தில் தபஹா சராமி தபஸை நான் செய்வேன் என்று இதி ததர்த்தம் கிருத நிச்சய அந்த ததர்த்தம்ங்கிறது வந்து தபஸுக்காக சில இடத்துல இது பண்றா அர்த்தம் சொல்ற ததர்த்தம்னு அந்த பக்திக்கு பக்தி ஞானம் வைராக்கியம் இவாளுக்கு என்ன நடக்கும் என்ன உபாயம் என்ன சத்காரியம்ங்கிற ஒரு விஷயத்திற்காக கிருத நிச்சய நிச்சயத்தை செய்தவராக என்ன நிச்சயம் செய்தார் தபஸ் சராமி இதி கிருத நிச்சய பதரீவனம் ஆகதா சோ ததஹா சிந்தாதுரஹா சஹ அத தபஸ்சராமி அத்ர ததர்த்தம் தபஸ்சராமி அத்ர இதி கிருத நிச்சய பதரீவனம் ஆகதா சோ சிந்தா கவலையினால் ஆதுரஹா கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிற அந்த சஹா நாரதா நாரதர் ததர்த்தம் பக்தி ஞான வைராக்கியத்திற்காக அல்லது அந்த சத்காரியம் என்ன என்று தெரிவதற்காக இல்ல அந்த அசரீரி வாக்கு கூறினத்தினுடைய ஒரு ரகசியம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக ததர்த்தம் கிருத நிச்சய தபஸ்சராமி அத்ர இது கிருத நிச்சய தபஹா சராமி தபஸை நான் செய்வேன் செய்கிறேன் தபஸ்சரதி ஆச்சரணம்ங்கிற மொழியும் அந்த மாதிரி தபஸ்சராமி அப்படின்னா தபஸை செய்கிறேன் அத்ர இங்கு என்று கிருத நிச்சய நிச்சயத்தை செய்தவராக அந்த நாரதர் பதரீவனம் ஆகதா அந்த பதரிகாசிரமத்துக்கு வந்துட்டார் சோ தாவது ததர்ஷ புறதா சனகாதீன் முனீஸ்வரான் கோடி சூரிய சமாபாசான் உவாச்ச முனிசத்தம தாவது அதற்கிடையில் இங்க தபஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அவர் வந்து பதரிகாசிரமம் வருகையில் அங்க சனகாதிகள் வந்து நின்னான் சோ தாவது அந்த சமயத்திற்குள் புறதா கதைய வந்து நாரதர் சொல்லிண்டே வர்றச்சே நேர டமான்னு நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க எனக்கு உபாயத்தைன்னு ஆரம்பிக்க முடியாதோ இல்லையோ அதனால இங்க ஃபில்லர் மாதிரி சூத்தர் நமக்கு வந்து என்ன நடந்ததுங்கிற அந்த அந்த இன்டர்மீடியட் இதை வந்து நமக்கு சொல்ற இது வந்து டிராமா மாதிரி நமக்கு ஃபுல்லா நடக்கலையோ இல்லையோ கதையோ இல்லையோ அதனால நடுவுல வந்து பௌராணிக்கர் சூத பௌராணிக்கர் நமக்கு வந்து இந்த கதையை சொல்றாரு இங்கேருந்து நாரதர் பரதரிகாசிரமம் போன கையோட அந்த சமயத்துக்குள்ள அங்க சனகாதிகள் வந்தா சனகாதி முனீஸ்வரானு சனகாதீனு புறதா தாவது ததர்ஷ யாரு முனிசத்தமஹா ததர்ஷ முனிசத்தமஹா முனிவர்களுக்குள்ள அதிசயேன வர்த்ததே சத்தமஹாங்கிறது தமப்பு தரப்பு பிரத்தியம் எல்லாம் போடுறச்சு கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் முனி முனிசத்தமஹா அப்படின்னா முனிவர்களுக்குள் அதிசயம் இவர் தான் ஒசத்தியாக இருக்கக்கூடிய நாரதர் சோ முனிசத்தமஹா முனிஸ்ரேஷ்டா இத்தியர்த்தா முனிவர்களுக்குள்ள சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய அந்த நாரதர் புறத்தக தனக்கு முன்னாடி முனீஸ்வரானு சனகாதீனு முனீஸ்வரானு சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் சில இடங்கள்ல சனத் சுஜாதர்னுட்டும் இருக்கு ஒரு ஒரு இடத்துல சில இடங்கள்ல வந்து ஆறு பேருங்கிறா ஆனா பாப் நமக்கு வந்து இங்க பாகவதத்தை பொறுத்தவரையில் நாலு பேருந்தான் வந்து நமக்கு தீர்மானம் சோ சனகாதீனு முனீஸ்வரானு சனகர் முதலிய முனிவர்களை புறத்தகா ததர்ஷ முன்பு பார்த்தார் அவர்களிடத்தில் கூறினார் முனிசத்தமஹா கோட்டி சூரிய சமாபாசானு சனகாதீனு முனீஸ்வரானு உவாச்ச முனிசத்தமஹா உவாச்ச இந்த முனீஸ்வரர்கள் எப்படி இருந்தார்னா அந்த சனகர் முதலியவர்கள் கோட்டி சூரிய சம ஆபாசானு ஆபாசகான தீப்திஹி காந்திஹின்னு அர்த்தம் ஆபாசகாக்கு பல அர்த்தங்கள் தமிழ் அர்த்தம் எடுத்துட்டோம்னா ரொம்பவே மோசமா போயிடும் தமிழ் அர்த்தத்தை எடுத்துக்காதீங்கோ ஆபாசகான இங்க வந்து காந்திஹி தீப்திஹின்னு அர்த்தம் ரைட்டா சோ கோட்டி சூரிய ஒரு கோடி சூரியனுக்கு சம ஒப்ப இருக்கக்கூடிய கோடி சூரியனுக்கு ஈக்குவலா இருக்கிற ஆபாசகா தீப்திஹி காந்திஹி ஒரு கோடி சூரியனுக்கு சமமான ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு காந்தியை கொண்டு அந்த சனகாதி முனிவர்களை முன்பு பார்த்து தனக்கு முன்பு தனக்கு முன்னாடி நிக்கிறத பார்த்துட்டு முனிசத்தமஹா உவாச்ச முனிவரான நாரதர் கூறினார் நாரதர் என்ன சொன்னாருங்கிறத சூதர் இப்ப நமக்கு தெரிவிக்கிறார் நாரத உவாச்ச
इदानीं भूरिभाग्येन भवद्भिः सङ्गमः अभवत् कुमारा ब्रूयतां शीघ्रं कृपां कृत्वा ममोपरि इदानीं भूरिभाग्येन भवद्भिः सङ्गमः अभवत् இதானீம் இப்பொழுது பூரி பாக்கியன ஏராளமான பாக்கியம் நான் பண்ணிருக்கணும். நான் சனத்குமாராதிகள் வந்து உங்களுக்கு சாதாரணப்பட்டவா இல்லை. அவரை பத்தி அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துல வந்து நாரதர் வர்ணிப்பார் பாருங்க. பூரி பாக்கியன ஏன் இங்க பூரி பாக்கியனு நாரதர் போட்டிருக்காருங்கிறதுக்கு நமக்கு வந்து பின்னாடி இருக்க மூணு ஸ்லோகங்களை படிச்சாதான் நமக்கு வந்து புரியும். என்னுடைய பெரிய பரம பாக்கியம் உங்களுடன் எனக்கு இப்போ ஒரு சங்கமம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதானியும் இப்பொழுது பூரி பாக்கியன பெரிய ஒரு பாக்கியம் காரணமாக பவத்பிகி உங்களுடன் சங்கமஹா அபவத்து. பவத்பிகிங்கிறது இங்க சனத்குமாரால பார்த்து நாரதர் சொல்ற, சனகாதிகளை பார்த்து. சோ பவத்பிகி உங்களுடன் சனகாதிபிகி சங்கமஹா அபவத்து, எனக்கு ஒரு சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கு. ஹே குமாராஹ, குழந்தைகளை, அதாவது அவளுக்கு வந்து எப்படின்னா எப்பவுமே 5 வயசாம் அவளுக்கு பிரம்மாவனுடைய சதுர்முக பிரம்மா, பிரம்மாவனுடைய மானச புத்திர அளவா 4 பேரும் எப்போதுமே 5 வயசு, எல்லா விதமான வேதங்களையும் அவ படிச்சவா, அதனால அவளை அட்ரஸ் பண்றதே குமாராகா தான், சனத்குமாரர் முதலிய முனிவர்கள். ஆனா குமாராகா, குமாராகா, ஹே குமாராகா, சீக்கிரம் புரோயதாம், சீக்கிரம் சொல்லுங்கோ எனக்கு, மம உபரி கிருபாம் கிருபாம் கிருத்வா சீக்கிரம் புரோயதாம், என் பேர்ல உங்களுக்கு கருணை வந்து கருணை செய்து சீக்கிரமா எனக்கு ஒரு வழிய சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறேன். சோ மம உபரி கிருபாம் கிருத்வா புரோயதாம் சீக்கிரம் ஹே குமாராஹா, இப்பொழுது என்னுடைய ஒரு பெரும் பாக்கியத்தினால உங்களோட சேர்க்கைங்கிறது ஏற்பட்டிருக்கு, ஆகையினால என் பேர்ல ஒரு கருணையை காண்பிச்சு சீக்கிரமா சொல்லுங்கோ. ஏன்னா பவந்தஹா யோகினஹா சர்வே புத்திமந்தஹா பஹுஸ்ருதாஹ பஞ்சஹாயன சம்யுக்தாஹ பூர்வேஷாமபி பூர்வஜாஹ பவந்தஹா. ஏன் உங்களை வந்து கேட்கறேன்னா, யோகினஹா, யோகிகள் நீங்க, யோகினா அப்போ ஐம்புலனை அடக்கியவர்கள் இல்லையா. யோகா நம்ம கீதையை எடுத்து பார்த்தோம்னா யோகாங்கிறதுக்கு பல அர்த்தங்களை சொல்லுவா. யோகான கர்மான்னு ஒரு அர்த்தம், யோகான சேர்க்கைன்னு ஒரு அர்த்தம், யோகான சித்த சுத்தின்னு அர்த்தம், யோகான இது அந்த யம நியமாதி அந்த அஷ்டாங்க யோகத்துக்கும் அர்த்தம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பகவத் பாதால் அதை வந்து இது பண்ணுவார். யோகிங்கிறச்சே இந்த இடத்துல வந்து விஷய சுகத்தை தாண்டி அந்த பிரம்ம நிலையில சமாதி அவஸ்தையில இருக்கக்கூடியவர்கள் யோகினஹா. அது சனத்குமாராளுக்கு தான் ஒட்டி வரும். பவந்தஹா யோகினஹா, இவா இதுல வந்து 12 பேர் மகா பக்த மகாஜனங்கள்னு பேரு. அந்த 12 பேர்ல இவா இவர் ஒருத்தர், சனத்குமாரர் அதுல ஒருத்தர்னு சொல்லுவார். யாரு சொல்றாருன்னா, ஐ திங்க் இது யமன் வந்து தூதர்களை சொல்றது, தூதர்கள் கிட்டக்க சொல்றது, ஈஸ்வரன் பிரஹ்லாதன் ஸ்வயம்பூஹு நாரதஹா சம்புஹு குமாரஹா கபிலஹா மனுஹு பிரஹ்லாதஹா ஜனகஹா பீஷ்மஹா பலிஹி வையாசகிஹி. வையாசகிஹிங்கிறது சுகர். வயம், வயம்ங்கிறது யமன் தன்னையே சொல்லிக்கிறான். பக்தர்கள்ல ஒன்னா தன்னை கன்சிடர் பண்ணிக்கிறான் யவன் அங்க. துவாதச ஏதே விஜானியோ தர்மம் பாகவதம் பட்டாஹ குஹ்யம் விசுத்தம் துர்போதம் யம் ஜாத்வா அமிர்தம் அஸ்னுதே. இந்த பாகவத தர்மத்தை வந்து குஹ்யம், பரம குஹ்யமா இருக்கக்கூடிய ரகசியமா இருக்கக்கூடிய இந்த பாகவத தர்மத்தை வந்து கூறுவதற்கு 12 பேருக்குதான் வந்து ஒரு இது இருக்கு, யோக்கியதை இருக்கு. ஏன்னா அவளுக்குதான் அந்த ஞானம் இருந்து அமிர்தம் அஸ்னுதே, பிரம்மத்தை அறிந்தவர்கள். அதுல பீஷ்மர் ஒருத்தர், பலி ஒருத்தர், பலி சக்கரவர்த்தி, பிரஹ்லாதன், ஜனகர், கபிலர், குமாரஹா அப்படின்னு ஒரு வார்த்தை. குமாரான ஒரே அர்த்தர் தான் இங்க சனத்குமாரா, அவ்வளவுதான். அதனால பவந்தஹா யோகினஹா சர்வே, நீங்கள் எல்லோரும் யோகிகள், புத்திமந்தஹா புத்திசாலி. சர்டிபிகேட் கொடுக்கறதா நினைக்க கூடாது. ஒரு நம்ம ஸ்தோத்திரம் பண்றச்சு என்னடா நம்ம வந்து இப்ப ஸ்துதிப்புரியான அம்பாளுக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கு, ஸ்தோத்திரம் ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு அப்படின்னா இந்த ஃபிளாட்டரி பிடிக்குமா அம்பாளுக்கு? அப்படி கிடையாது. அது நமக்கு வந்து அம்பாளுடைய மகிமை தெரிஞ்சிருக்கு
நமக்கு வந்து அவளுடைய மகிமை இப்போ இங்க வந்து நாரதர் ஸ்தோத்திரம் பண்றாருனா அவளை ஸ்துதி பண்றதுக்காக சொல்லல நாரதர் வந்து உங்களுடைய மகிமை எனக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நீங்க தான் இதுக்கு பதில் சொல்றதுக்கு சரியான பீப்புள்ங்கறத வந்து அவளுக்கு தெரிவிக்கிறார் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் தெரிவிக்கிறதுக்காக அது இது வந்து வேற எதுக்கும் இல்ல அவளை வந்து அப்படியே குஷிப்படுத்துறதுக்காக இல்ல இந்த இடத்துல ஸ்தோத்திரமங்கிறச்சு சோ பவந்தக யோகினா சர்வே புத்திமந்தகா ரொம்ப உங்களுக்கு எல்லா விஷயத்தை பத்தியும் உங்களுக்கு அறிவு இருக்கு அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல தெரியும் மேலும் பகுஸ்ருதாக ஏராளமான வேதாத்தியனங்கள்லாம் படிச்சிருக்கீள் அஞ்சு வயசுக்குள்ளேயே படிச்சுட்டு அதனால அதே அஞ்சு வயசுலயே நின்று இருக்காவா பஞ்ச ஹாயன சம்யுக்தாக ஐந்து ஹாயனம்னா வருஷம் வயது ஐந்து வயதுடன் சேர்ந்தவர்களாக எப்பொழுதும் நித்தியம் அஞ்சு வயசு வாழ்க்கு ஆனாலும் பூர்வேஷாமபி பூர்வஜாகா பல மரீச்சை முதலிய மகர்ஷிகளுக்கெல்லாம் விட இவ வந்து ரொம்ப பழமையானவர்கள் பூர்வஜாக அவளுக்கும் முன்னாடி பிறந்தவர்கள் பூர்வம் ஜாயதே சோ பூர்வேஷாமபி முன்னாடி பிறந்தவாளை விட இன்னும் முன்னாடி பிறந்தவர்கள் இந்த நான்கு பேருமே பிரம்மா முதல்ல சிருஷ்டி பண்ண மானசபுத்திரா அதனால பூர்வேஷாமபி பூர்வஜாகா சோ நீங்க வந்து யோகிகள் புத்திமந்தகா புத்தி இருக்கிறவ அதாவது புத்திசாலிகள் உங்களுக்கு எல்லாத்த பத்தியும் தெரியும் பல விதங்கள் பல சாஸ்திரங்களை படிச்சவா அஞ்சு வயசுல இருக்கேள் ஆனாலும் வந்து இருக்கிறதுக்குள்ள பழமையான ஆளை விட இன்னும் பழமையா இருக்கு முன்னாடி பிறந்தவர்கள் பூர்வஜாக முதன்மையாக பிறந்தவர்கள் சதா வைகுண்ட நிலையா ஹரிகீர்த்தன தத்பராக லீலாமிருத ரசோன்மத்தாக கதா மாத்திரை கஜீவினா எப்பொழுதும் வைகுண்டத்திலேயே வாசம் பண்ணின்றிருக்கேள் வைகுண்ட நிலையாக வைகுண்டம் தான் நிலையம் நிலையம் கிரகம் யாருக்கும் எப்பொழுதும் அந்த வைகுண்டத்துல வாசம் பண்ணின்றிருக்கிறவா ஹரி கீர்த்தன தத்பராக ஏன்னா அடுத்ததுல சொல்லுவார் ஹரிசரணம் ஹரிஷரணம் ஹரிஷரணம்னு அவ வாயில இருந்துட்டே இருக்குமா அந்த வார்த்தைகள் அதனால ஹரி கீர்த்தன தத்பராக ஹரிய பத்தியே வந்து கீர்த்தனை செய்வதில் தத்பராக ஈடுபட்டிருக்க கூடியவர்கள் லீலா அமிர்த ரச உன்மத்தாக அந்த பகவானுடைய லீலைங்கிற ஒரு அமிர்தம் அந்த அமிர்த ரசம் இருக்கே அதனுடைய எசன்ஸ் அந்த அமிர்த ரசத்தை வந்து குடிச்சு குடிச்சு அவளுக்கு வந்து உன்மத்தம் அப்படியே இந்த சுகர் வந்து ஸ்ரீ சுகர் எப்படி வந்து அப்படியே கிளம்பினாரோ அது போகணும்னுட்டு அந்த மாதிரி இவாளுக்கும் வந்து அந்த லீலையில உன்மக்னமா உன்மத்தமா இருக்கக்கூடியவான் பகவன் லீலா பகவத்தோட லீலாங்கிறச்சு இந்த இடத்துல பகவானுடைய லீலைகள் பல விதமான சரித்திரத்துல இருக்கக்கூடிய அற்புதங்கள் அதுதான் அமிர்த ரசம் அந்த ரசத்துல வந்து உண்மத்தாக அதை வந்து சுவைக்கிறதுல சுவைச்சு சுவைச்சு அப்படியே அவளுக்கு வந்து ஒரு உண்மத்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் கதா மாத்திரைக ஜீவினா அப்படின்னா பகவத்கதா இந்த இடத்துல ஏன்னா கதை சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இது கதா மாத்திரேக ஜீவினகான அந்த பகவத்கதா மாத்திரம் திருப்பி திருப்பி அது மாத்திரம் அவளுடைய ஒரே ஜீவனா அததான் சொல்லிட்டு இருக்கிறவா ஹரிஷரணம் ஏவம் ஹி நித்தியம் ஏஷாம் முகே மச்சஹ அதா கால சமாதிஷ்டா ஜரா யுஷ்மான நபாத் ஏன் உங்களுக்கு வந்து இது முதுமைங்கிறது வரலன்னா ஹரிஹி சரணம் ஹரிஹி சரணம் அப்படின்னு ஏவம் நித்தியம் ஏஷாம் முகே வச்சக ஏஷாம் எவர்களுடைய முகே வாயில் வச்சக வார்த்தையானது நித்தியம் இருக்கிறது என்ன வார்த்தை இருக்குன்னா ஹரிஹி சரணம் ஹரி அந்த ஹரி தான் எனக்கு சரணம் அவனிடத்துல நான் வந்து சரணாகதி அடையறேங்கிற ஒரு வார்த்தையானது நித்தியம் அவனுக்கு அவளுடைய வாயில யாருடைய வாயில் இருக்கின்றதவோ ஆகையினால் அப்பேற்பட்ட தேஷாம் அப்படிப்பட்ட தானு யுஷ்மானு உங்களை கால சமாதிஷ்டா காலத்தினால் ஆணையிடப்பட்ட அழகா இருக்கு அந்த வேர்டு வந்து காலத்து முதுமைங்கிறது எப்படி வருதுன்னா நம்மளால சமாதிஷ்டம் இல்லை காலத்தினால சமாதிஷ்டம் அது எப்ப வரும்னு நமக்கு தெரியாது நாற்பது வயசுலதான் வந்து வயசாகும் ஐம்பது வயசுலன்னு அப்படிலாம் இல்ல எப்ப வேணாலும் அது வந்து நிக்கும் அங்க நமக்கு தெரியாது அகஸ்மாத்தா வந்து நிற்கும் கால சமாதிஷ்டா ஜரா நம்மனால வந்து ஆணையிடப்பட்டு இன்னில இருந்து நான் வந்து ஐ ஹவ் பிகம் ஓல்டுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம நிக்க முடியாதே இல்ல இன்னைக்கு வரக்கூடாது ஜரா எனக்கு நாளைக்குதான் வரணும் டைம் போட்டு அப்பாயின்மெண்ட கொடுக்க முடியும் அப்படி இல்லையே சோ கால சமாதிஷ்டா ஜரா ஆனா அது உங்களை வந்து பாதிக்கலைங்கிறார் நாரதர்
யுஷ்மானு அதஹா எதனாலன்னா ஹரிஹி சரணம், ஹரிதான் சரணம்னு சொல்லிட்டு இருக்கிற உங்களுடைய வாயில நித்தியம் ஹரிஹி சரணம்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனாலதான் அதஹ ஆகையினால் தஸ்மாத் காரணாது ஜரா காலத்தினால ஆணையிடப்பட்ட காலத்தினால் காலத்தின் போக்கினால் வரக்கூடிய ஒரு முதுமைங்கிறது யுஷ்மானு நான் பாததே உங்களை அது வந்து துன்புறுத்துவதில்லை. ஏஷாம் ப்ரூபங்க மாத்திரேண துவாரபாலோ ஹரேஹே புரா பூமோ நிபதிதோ சத்யஹ யத்கிருபாதஹா புரம் கதோ. இந்த நாலு பேரும் பாக்குறதுக்கு அஞ்சு வயசுக்காராளா தானே, அஞ்சு வயசு குழந்தை நாலு பேர் வந்து எனக்கு பகவான் விஷ்ணுவை பார்க்கணும்னுட்டு நேரம் வந்து வாசல்ல நின்னா என்ன பண்ணுவான் அந்த துவாரபால கல்லாம், இவாளை பத்தி தெரியாதவான் அதெல்லாம் இப்ப பார்க்க முடியாது அவரால் அப்படின்னு தானே விளக்குவா. அந்த மாதிரி வந்து ஜெயா விஜயான்னுட்டு ரெண்டு பேர் வந்து துவாரபாலக்கால் விஷ்ணுக்கு, இவரை பார்த்த உடனே இந்த நாலு பேர் வந்து அப்படி இத்தனை ஊண்டுக்கு வந்து நின்னா நீங்க எல்லாம் போங்க இந்த குழந்தைகள் எல்லாம் பாக்குறதுக்கு டைம் கிடையாது விஷ்ணுக்கு அப்படின்னு திருப்பி அனுப்ப போனா அவளுக்கு கோபம் வந்துருது. என்ன இந்த பக்தர்களுக்கு நேரம் இல்லாத வந்து விஷ்ணு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு அவளுக்கு கோபம். ஒரு புருவ நெரித்தலினால் புரூபங்க மாத்திரேன சாபம் இட்டுட்டார். நீங்க வந்து மனுஷ்ய லோகத்துல போய் இருக்கணும்னுட்டு அந்த ரெண்டு துவாரபாலக்கால வந்து சாபம் இட்டார். அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து இல்ல இதுக்கு ஏதாவது நீங்க வந்து அருள் பண்ணணும்னு உடனே அப்போ சனகாதிகள் பகவானுக்கு என்ன ஒரு இஷ்டமோ அதுக்கேத்த மாதிரி அவர் வந்து அதை மாத்திக்கலாம் அப்படின்னுட்டு சொல்லிடுறா. அதுக்கப்புறம்தான் பகவான் வந்து விஷ்ணு இவாளுக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுக்கிறார், உங்களுக்கு வந்து மூணு ஜென்மா என்னுடைய எதிரியா இருக்கணுமா அல்லது ஆயிரம் ஜென்மா என்னுடைய பக்தனா இருக்கணுமான்னு கேட்டதுக்கு ஜெய விஜயாள் வந்து மூணு ஜென்மா வந்து எதிரியா இருந்துட்டு போறோம்னு சொல்லிடுறா. அந்த மூணு ஜென்மாக்கள் ஆனா விஷ்ணுதான் வந்து எங்களை வந்து சம்ஹாரம் பண்ணணும்னுட்டும் கேட்டுக்கிறார். அந்த மூணு ஜென்மாக்கள் என்னன்னா முதல்ல வந்து ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு, ஒவ்வொரு அவதாரம் எடுக்க வேண்டியிருந்தது பகவானால அவளை கொல்றதுக்கு. சோ ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு, அடுத்ததுல வந்து ராவணன் கும்பகர்ணன், மூணாவதுதான் வந்து தந்தவக்ரன் சிசுபாலன் அப்படின்னு ரெண்டு. பல பேர் கம்சன் நினைப்பா, கம்சன் வந்து வெறும் பூபாரத்தை அழிக்கிறதுக்கான உண்டான ஒரு ஒரு அவதாரத்தை எடுத்து கம்சனை அழிச்சாரே தவிர இந்த ஜெயவிஜயாளுக்கு மோட்சம் கொடுக்கறதுங்கிற அந்த ரெண்டு பேர் வந்து சிசுபாலனும் தந்தவக்ரனும். அதனால அது மூணாவது ஜென்மா. இப்படி ஏஷாம் எவர்களுடைய எந்த நான்கு பேரினுடைய ப்ரூபங்க மாத்திரேன, ப்ரூ புருவம் பங்கம் அதனுடைய நெரித்தல், புருவத்தை வந்து அப்படியே ஒரு அசைக்கிறது. சோ ப்ரூபங்க மாத்திரேன புருவத்தினுடைய ஒரு நெரித்தலினால் மட்டுமே துவாரபாலவ் ஹரேஹே துவாரபாலவ் ஹரியனுடைய இரண்டு துவாரபாலகர்கள் புறா முன்பு பூமௌ நிபதித்தௌ பூமியில் வீழ்த்தப்பட்டார்கள். சத்யா உடனே யத் கிருபாதஹா யாருடைய கிருபையினால், யத் கிருபாதஹா ஏஷாம் கிருபாயாக புறம் கதவு, புறம்ங்கிறது இந்த இடத்துல புறம்னு வைகுண்டம், அந்த வைகுண்டத்துக்கு மறுபடியும் யாரு சென்றார்களோ யாருடைய கிருபையினால் யாருடைய புருவ நெரித்தலால் முன்பு இரண்டு துவாரபாலகர்கள் ஹரியனுடைய சாட்சாத் ஹரியனுடைய துவாரபாலகர்கள் அவன்னு அவரால காப்பாத்த முடியுமா? முடியுமே இல்லையா? ஆனா அங்கேயும் வந்து பக்தானு பக்தனா, சோ அதனால அவருக்கு வந்து சனகாதிகள் சொல்லிட்டானா அதுக்கு மீறி கிடையாது அவரை பொறுத்தவரையில். அதனால துவாரபாலகால் யாரு யாருனால கீழே பூமியில் விழுந்தார்களோ சத்யா உடனே யாருடைய கிருபையினால் மறுபடியும் வைகுண்டம் செல்வதற்கு ஒரு வழியும் ஏற்பட்டது அவளுக்கோ, அப்பேற்பட்ட அகோ பாக்யஸ்ய யோகேன தர்சனம் பவதாம் இஹ. சோ அந்த அப்பேற்பட்ட பவதாம், அப்படிப்பட்ட உங்களுடைய தர்சனம், அகோ பாக்யஸ்ய யோகேன தர்சனம் பவதாமிஹ அனுகிரகஸ்து கர்த்தவ்யோ மயி தீவே தயாபரைஹி. அப்படிப்பட்ட யோகேன பாக்யஸ்ய பவதாம் பாக்யஸ்ய யோகேன பவதாம் தர்சனம் இஹ, அதனால மயி அனுகிரகா கர்த்தவ்யா. எப்படி ரெண்டாவது லைன் அப்புறம் பார்ப்போம். முதல் லைன் வந்து எப்படின்னா அஹோ பாக்யஸ்ய யோகேன, பாக்யத்தினுடைய ஒரு சேர்க்கையினால். இந்த இடத்துல யோகங்கிறதுக்கு சாதாரண சேர்க்கை தான், பல இடங்கள்ல அர்த்தம் மாறுறதுன்னு சொன்னேன். இந்த இடத்துல பாக்யஸ்ய யோகேன
பாக்கியத்தினுடைய ஒரு சேர்க்கையினால மகிமையினால இக இந்த இந்த பத்ரிகாசிரமத்துல பவதாம் தர்சனம், உங்களுடைய தர்சனமானது ஏற்பட்டிருக்கு. எப்ப ஏற்பட்ட உங்களுடைய தர்சனம்? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாள் ஸ்லோகங்கள் இல்லையா. அனுகிரக மயி தீனே தயாபரைஹி பவத்பிஹி அனுகிரக கர்த்தவ்யா. தயவோடு இருக்கக்கூடிய தங்களால் எனக்கு என்னிடத்தில், தீனனான என்னிடத்தில் தங்களால் ஒரு அனுகிரகமானது செய்யப்பட வேண்டும். சோ தயாபரைஹி, தயாபரகாங்கிறச்சே தத் பரகா, அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். சோ கருணையிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், கருணை கூர்ந்தவர்கள், எப்பொழுதுமே கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய உங்களால் மயி தீனே மயி, உங்களுடைய கருணை வேணும் எனக்கு இப்போ, தீனே மயி அனுகிரகா கர்த்தவியா. என்னதான் நாரதரும் வந்து பிரம்மாவனுடைய பிள்ளையா இருந்தாலும், சத்ருமுக பிரம்மாவனுடைய பிள்ளையா இருந்தாலும், இவன் முன்னாடி பிறந்துட்டாலும் இல்லையா, அதனால அவர் வந்து கேட்கிற நிலைமையில இருக்காரு இங்க. சோ நாரதர் மயி தீனே தயா பரைஹி பவத்பிஹி அனுகிரகா து கர்த்தவியா, எனக்கு ஒரு அனுகிரகமானது உங்களால் செய்யப்பட வேண்டும். சோ ஒரு பாக்கியத்தினுடைய ஒரு வசத்தினால உங்களுடைய தர்சனமானது எனக்கு இப்ப கிடைத்தது, அதனால கருணை கூர்ந்த உங்களால் எனக்கு இப்பொழுது ஒரு என்னிடத்தில் அனுகிரகமானது செய்யப்பட வேண்டும். அஷரீர கிரோக்தம் எது தத்கிம் சாதனம் உச்சதாம் அனுஷ்டேயம் கதம் தாவது பிரபுவந்து சவிஸ்தரம். அஷரீர கிரா உக்தம், அஷரீரி அஷரீரி வாக்கு, கிரா கீஹி கிரோ கிரஹ, அதனால கீஹிங்கிறது வாக்குன்னு அர்த்தம். அசரீர சரீரம் இல்லாத ஒரு வாக்கானது மொத்தம் அந்த ஆகாசத்துல எனக்கு ஒலிச்சுது, அதனால அந்த அசரீரி வாக்கானது அதனால் கூறப்பட்டது என்னவோ எது, தது கிம் சாதனம், அது என்ன ஒரு உபாயம், சாதனம் உபாயம், அது என்ன உபாயம் என்று உச்சியதாம் கூறுங்கள். கதம் அனுஷ்டேயம் தாவது ச விஸ்தரம் பிரபுவந்து, கதம் அனுஷ்டேயம், அதை எவ்வாறு அனுஷ்டிக்க போனோம் நம்ம, அது வந்து எனக்கு ச விஸ்தரம் பிரபுவந்து, விஸ்தாரமாக எனக்கு சொல்லுங்கோ, அதனுடைய வழிமுறையும் சொல்லுங்கோ. அந்த அசரீரி வாக்கு என்னமோ சொல்லிட்டு அதை வந்து அதனுடைய உபாயம் என்ன, அதை எப்படி நான் நடைமுறைக்கு அதை எப்படி கொண்டு வருது, இதை வந்து எனக்கு விஸ்தாரமா சொல்லுங்கோ அப்படின்னு நாரதர் கேட்கிறார். பக்தி ஞான விராகானம் சுகமுத்பத்தியதே கதம் ஸ்தாபனம் சர்வவர்ணேஷு பிரேமபூர்ணம் பிரேமபூர்வம் பிரயத்னதா. முன்னாடி வந்து பக்தி ஞானம் வைராகியம் ஒண்ணுமே எழுந்துக்கல அப்படின்னு சொன்ன இடத்துல வந்து ஒரு அது ரூமர்னு ஏங்கிறதுக்கு நான் சொல்றேன். நாரதரை பொறுத்தவரையில் மூணு பேருக்கும் சுகத்தை நான் எப்படி வந்து கொடுக்கறதுங்கிற, சோ மூணு பேரும் வந்து ஓரளவுக்கு ஒரு சேதனத்துவம் வந்துருத்தோம் ஆளுக்கு, விழிப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு ஸ்லைட்டா. அதனால பக்தி ஞான விராகானாம் இவ மூணு பேருக்குமே கதம் சுகம் உற்பத்தியதே, எவ்வாறு சுகமானது ஏற்படும் என்று, அதுக்கப்புறம் சர்வ வர்ணேஷு எல்லா வர்ணங்களுக்கு நடுவிலும் பிரேம பூர்வம் பக்தி ஞான விராகானாம் ஸ்தாபனம் பிரயத்னதா கதம் உற்பத்தியதே, எல்லாமே அந்த அதோட சேர்த்துக்கணும். சோ இப்ப வந்து எப்படின்னா கதம் எவ்வாறு பக்தி ஞான விராகானாம் சுகம் உற்பத்தியதே, பக்தி ஞான வைராக்கியம் இவைகளுக்கு எவ்வாறு ஒரு சுகமானது ஏற்படும், நான் என்ன பண்ணா இவாளுக்கு சௌக்கியம்ங்கிறது ஏற்பட போறது. அடுத்தது சர்வ வர்ணேஷு எல்லா வர்ணங்களுக்கு நடுவிலும் பிரயத்னதா பிரேமபூர்வம், ஒரு பிரயத்னப்பட்டு பிரேமபூர்வம் ஆசையுடன் கூட இந்த பக்தி ஞானம் வைராக்கியம் இவைகளினுடைய ஸ்தாபனம் நிலைநாட்டுதல் என்பது எவ்வாறு ஏற்படும் அப்படின்னு ரெண்டு கேள்வி கேட்கிற. ஏன்னா அப்கோர்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கனெக்டட் தான், உங்களுக்கு ரெண்டு ஒட்டிதான் வரும். இவா எல்லா ஜனங்களுக்கு நடுவுல இந்த பக்தி ஞானம் வைராக்கியம் இதை வந்து ஸ்தாபித்தாதான் அவர்களுக்கு சுகம்ங்கிறது ஏற்பட போறது, ஸ்தாபனம் மூலியமாக தான் அவர்களுக்கு சுகம்ங்கிறது ஏற்பட போறது. சோ சர்வ பிராணேஷு எல்லா எல்லா பிராணிஷு வர்ணேஷு, நான் பிராணி இல்லையாங்க, ஓகே, எல்லா வர்ணங்களிலும் அந்த பக்தி வைராக்கியம் ஞானம் இவைகளினுடைய ஒரு நிலைநாட்டுதல்ங்கிறது எவ்வாறு ஏற்படும், எந்த ஒரு நிலைநாட்டுதலினால் அவர்களுக்கு சுகம்ங்கிறது ஏற்பட போறது அப்படிங்கிற விஷயத்த கேக்குற. இதுக்கு வந்து சனத்குமாராதிகள் பதில் சொல்ல போறா, அது அடுத்தது பார்ப்போம். சோ இன்னைக்கு நடந்ததை ஒரு தடவை சொல்லிடுறேன்.
हाहाकारो महान आसीत् त्रैलोक्ये विस्मयावहः वेद वेदांत घोषैश्च गीतापाठैर् विबोधितं भक्ति ज्ञान विरागाणां नोदतिष्ठत् त्रिकं यदा उपायो नापरोस्तीति कर्णे कर्णे अजपन् जनाः योगिना नारदेनापि स्वयं न ज्ञायते तु यत् तत्कथं शक्यते वक्तुम् इतरैरिह मानुषैः एवं ऋषिगणैः पृष्टैः निर्णीय उक्तं दुरासदम् ततश्चिन्तातुरस्सो अथ बदरी वनम् आगतः तपश्चरामि च अत्र इति तदर्थं कृतनिश्चयः तावत् ददर्श पुरतः सनकादीन् मुनीश्वरान् कोटिसूर्यसमाभासान् उवाच मुनिसत्तमः नारद उवाच इदानीं भूरिभाग्येन भवद्भिः संगमो अभवत् कुमारा ब्रूयतां शीघ्रं कृपां कृत्वा ममोपरि भवन्तो योगिनः सर्वे बुद्धिमन्तो बहुश्रुताः पञ्चहायन संयुक्ताः पूर्वेषामपि पूर्वजाः सदा वैकुंठ निलया हरिकीर्तन तत्पराः लीलामृत रसोन्मत्ताः कथामात्रैक जीविनः हरिशरणम् एवं हि नित्यं येषां मुखे वचः अतः कालसमादिष्टा जरा युष्मान् न बाधते येषां भ्रूभङ्गमात्रेण द्वारपालौ हरेः पुरा भूमौ निपतितौ सद्यो यत्कृपातः पुरं गतौ अहो भाग्यस्य योगेन दर्शनं भवताम् इह अनुग्रहस्तु कर्तव्यो मयि दीने दयापरे अशरीरगिरोक्तं यत् तत्किं साधनमुच्यते उच्यताम् अनुष्ठेयं कथं तावत् प्रब्रुवन्तु सविस्तरम् भक्ति ज्ञान विरागाणां सुखम् उत्पद्यते कथं स्थापनं सर्ववर्णेषु प्रेमपूर्वं प्रयत्नतः।